செய்யனத்தில் செய்வினை சுடுமலால் உய்வகை எதிரி அருணாச்சலா வாவென்ற முக்குள் வாழ்வருளன்று என் வாழ்விழந்து என் அருணாச்சலா மெட்டிடது கட்டமாக மெட்டிடாத நேயர் மெட்டிட அருள் புரிய அருணாச்சலா. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இந்த பிந்து மண்டல வாசினி அப்படின்னு லலிதா சாஸ்திர நாமத்தில் ஒரு நாமம் வருது. அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எனக்கு தெரிஞ்ச அறிவு கேட்டது வரையும் பார்க்கலாம். இப்போது ஸ்ரீசக்கரம் யந்திரம் எடுத்துட்டோன்னாக்க அதில் வந்து நிறையா ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், ஃபோர் இன்டர்லாக்கிங் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது ஒன்றோட ஒன்று இணைச்ச ட்ரையாங்கிள்ஸ். அதை வந்து அந்த ஃபோர் இன்டர்லாக்கிங் ட்ரையாங்கிள்ஸ்னால் 43 ட்ரையாங்கிள்ஸ் சின்ன சின்னதாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றி வந்து 8 அப்புறம் 16 தாமரை இதழ் மாதிரி பெட்டல்ஸ் வந்திருக்கும். இந்த பெட்டல்ஸ் தாண்டி வந்து ஒரு லைன்ஸ் இருக்கும், ஒரு உள்ளே வர மாதிரி 4 லைன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் தான் வந்து பிந்துங்கிறது ஒரு சின்ன டாட் இருக்கும். ஸோ பிந்து மண்டல வாசினி அப்படின்னு லலிதா சாஸ்திர நாமத்தில் வருது. அந்த பிந்து இட் ரெப்ரசன்ஸ் பியூர் பிரம்மன், த ஃபோர்ஸ் ஆஃப் பிரம்மன், அதுதான் வந்து பிந்து. ஸோ இப்போது இந்த இதழ்கள் இந்த இதெல்லாம் வந்து ஆவரணாஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஆவரண சக்திகள் அப்படின்னாக்கா மறைக்கிற சக்திகள், ஹைடிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு. எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கிறது அத்வைத நிலையில் வசந்த உண்மையாக இருந்தாலும் வியாபாரிக நிலையில் சாதகன் வந்து பல ஆவரணங்கள், பல ஹைடிங் ஃபோர்ஸஸை தாண்டி யார் வந்து எல்லாத்தையும் கடந்து போகிறானோ அவனுக்கு வந்து அந்த சின்னதாக டாட் மாதிரி இருக்கிற அந்த ஒரு நிர்குணமான அதோட நிர்குண பிரம்மத்துக்கு வழி அது. அந்த டாட் மூலமாக நிர்குண பிரம்மத்தை வந்து சாதகன் வந்து தொட முடியும், அந்த நிர்குண பிரம்மத்துடைய பிரம்ம சாட்சாத்காரத்தை அடைய முடியும். அதுதான் வந்து அந்த பிந்து மண்டல வாசினி. அந்த சென்டருக்குள்ளே போயிட்டேன்னா அது ஒரு ஃபோர்ஸ் ஏர் மாதிரி ஒன்று இழுக்கும். அந்த ஃபோர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்க வந்து சாதகனை வந்து நிர்விகல்ப சமாதியில் போய் கொண்டு போய் விடுறது. நிர்விகல்ப சமாதின்னு சொல்லணும், ஏன்னா நிர்விகல்ப சமாதியில் போயிட்டு திருப்பி வரலாம். அதுலேயே சாதகன் வந்து ஸ்திரமாக நின்றுட்டான் அப்படின்னாக்க அப்சர்வ் ஆகிட்டான்னா அது வந்து சகஜ சமாதியாக ஆகிடுறது. ஸோ பிந்து மண்டல வாசினி அப்படிங்கிறது வந்து அம்பாளுடைய பரபிரம்ம ஸ்வரூபியாக அம்பாள் உள்ளே இருக்கா. நம்ம வந்து எல்லா நிலையும் கடந்து ஆவரணஸ்லாம் கடந்து மறைக்கிற சக்திகள் எல்லாத்தையும் கடந்து உள்ளே போய் அம்பாள் நிலையாட்டணும். அது ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது நான் மறைக்கிற சக்தி ஆவரணாஸ்ன்னு சொன்னால் கூட ஈச் அண்ட் எவ்ரி லெவலில் அந்த ஸ்ரீசக்கரத்தில் 2 டைமென்ஷனில் வரைஞ்சால் ஸ்ரீசக்கரம், 3 டைமென்ஷனில் வரைஞ்சால் மகாமேரு, எந்த ஆவரணஸில் இருக்கிற தேவதாஸுமே பரபிரம்ம சுரூபமாக வழிபடுறவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிந்து மண்டலவாசினு பிந்துவில் போய் அவன் வந்து பிரம்ம நிலையை வந்து உணர்ந்துருவான். அதனால் வந்து லோகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே பிரம்மஸ்வரூபமாக அந்த ஆவரணாசில் இருக்கிற எல்லா சக்திகளையுமே பரபிரம்ம சக்தியாக வழிபடுறது தான் வந்து வசந்த முறை. ஸோ பிந்து மண்டலவாசினு கடைசியில் வரும் லலிதாச சின்னமத்தில். ஸோ பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வ சாத்திர பராம்பிகா அப்படின்லாம் வரும். பிந்து தர்ப்பணம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீவித்யில் வந்து இருக்கிற தர்ப்பண ரிச்சுவல்ஸ். ஸோ வந்து ஸ்ரீவித்யங்கிற வித்தியை வந்து ரொம்ப வசந்தது. நான்லாம் அதுக்கெலாம் பேசுகிறதுக்கே ஒரு தகுதி கிடையாது. ஒருமுகமாக போய் கற்றுக்கிறதுங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ அதில் வர அந்த பிந்து தர்ப்பணம் அப்படிங்கிறதே ஸ்ரீவித்யில் ஒரு வசந்தது. ஜென்ரலாக வந்து வேதிக் இதில் தான் வந்து ஸ்மார்த இதில் தான் வந்து தர்ப்பணா ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது. ஆனாலும் ஸ்ரீவித்யா சாக்தா ட்ரெடிஷனில் கூட இந்த தர்ப்பண விஷயங்கள் வருது அப்படிங்கிறதுனால ஸ்ரீவித்யா வந்து ரொம்ப உசந்தது. குஹானந்த மண்டலி மாதிரி பெரிய பெரியவாள்லாம் பாஸ்கராச்சாரியார் அவர்லாம் வந்து பாஸ்கரராயர் அவெல்லாம் வந்து எழுதிட்டு போயிருக்கா. அதை பற்றி நிறையா கிரந்தங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் குருமுகமாக ரொம்ப நாள் இருந்து தீட்சை பண்ணி பண்ண வேண்டியது. பட் லலிதா சார் சொன்னாமோ யார் வேணாலும் சொல்லலாம். ஊர் சூற்றுளம்பிடாது உனை கண்டடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா, செய்யனத்தில் செய்வினை சுடுமலால் உய்வகை எதிரி அருணாச்சலா,
வாவென்றகம் முக்குள் வாழ்வுருளன்றே என் வாழ்விழந்தேனல்லோர் நாச்சலா மெட்டிடர் கட்டமா மெட்டிடாத நேயர் மெட்டிடருள் புரியர் நாச்சலா.